இயேசுவின் திரு இருதய பெருவிழா கிபி 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளில் ஆசீர்வாதப்பர் மற்றும் சிஸ்டர்சியன் துறவு மடங்களில் கடைபிடிக்கப்பட்ட இயேசுவின் திரு இருதய பக்தி முயற்சி 16 நூற்றாண்டுகளில் பரவலாக்கப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கின்றது. 16 நூற்றாண்டில் பிரான்ஸ் மறைப்பணியாளர் யோவான் யூட்ஸ் திரு இருதய பக்தி முயற்சிக்கான கட்டளை செபம் தயார் செய்து விழாவினை கட்டமைக்க இப்பெருவிழா கிபி 1670 ஆண்டு ஆகஸ்ட் 31 நாள் ரீனஸில் உள்ள குருமடத்தில் முதன் முதலில் கொண்டாடப்பட்டது. திரு இருதய ஆண்டவரை காட்சியாக கண்ட அருட்சகோதரி மேரி அலக்காக் கிபி 1673 ஆண்டு டிசம்பர் 27 நாள் திரு இருதய ஆண்டவரின் காட்சியினை உலகிற்கு அறிவித்து திரு இருதய ஆண்டவரின் பக்தி முயற்சியில் ஈடுபட்டார். ஆண்டவர் இயேசு கிபி 1674 ஆண்டு அருட்சகோதரி மேரி அலக்காக்கிற்கு அளித்த காட்சியில் திரு இருதயத்துடன் கூடிய தனது படத்தை சித்தரித்து வணங்குமாறும் தனது அன்பை பெற அடிக்கடி நற்கருணை உட்கொண்டு நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். கிபி 1675 ஆண்டு சகோதரி மேரி அலக்காக்கிற்கு அளித்த காட்சியில் மக்களின் பாவத்தினால் வேதனையுறும் தன் இருதயத்தினை திறந்து காட்டிய ஆண்டவர் இயேசு, யார் தன் இருதயத்திற்கு ஆறுதல் தருகின்றார்களோ அவர்களுக்கு 12 வகையான நன்மைகள் செய்வேன் என்று வாக்களித்தார். திரு இருதய ஆண்டவரின் காட்சிகளை பற்றிய குறிப்புகள் அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக் அவர்களின் ஆன்மீக குரு கொலம்பியரின் அறையில் தந்தையின் இறப்புக்கு பின் எடுக்கப்பட்டு கிபி 1684 ஆண்டு லயோன்ஸில் வெளியிடப்பட்டது. அருட்தந்தை கொலம்பியரின் குறிப்புகளின்படி திரு இருதய ஆண்டவரின் பக்தி முயற்சி அகில உலகமெங்கும் பரவ திருத்தந்தை 13 சிங்கராயர் அகில உலகையும் மனித குலத்தினையும் திரு இருதய ஆண்டவரிடம் ஒப்படைத்தார். திரு இருதய ஆண்டவரின் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவங்களினால் வேதனையுறும் ஆண்டவரின் திரு இருதயத்திற்கு ஆறுதல் கூறி நமது பாவச் செயல்களை மன்னிக்கும்படியாக ஜெபிப்போம்.